வணக்கம், வெல்கம் டு நாகினமிஸ் வெஜ் கிச்சன். நான் ரெண்டா சத்தியமூர்த்தி. இன்றைக்கி நம்ம எல்லோ பம்ப்கின், மஞ்சள் பூசணி இல்லை மஞ்சள் பரங்கின்னு சொல்லுவோம், அதில் நாம் இன்றைக்கி ஒரு கிரேவி பச்சடி செய்ய போகிறோம். இதை குட்டி இப்போ நான் பிஞ்சாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இனிமேல் சீசன் வர தொடங்கிடும். இந்த காம்பை எடுக்கிறேன். இந்த காம்பு நம்ம வந்து தோசை கல்லில் தேய்ப்போம். தோசைக்கு கிராமத்தில் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ இந்த இது வந்து நான் பிஞ்சாக எடுத்திருக்கேன். இதை தோல் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற புஜ்ஜு பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதிலே ஒரு பொரியல் செய்யலாம். இப்போ உள்ளே இருக்கிற பல்ப், அதை சதை பற்றாக இருக்கிற அதில் பொடிசாக நறுக்கி ஒரு பச்சடி செய்ய போகிறோம். நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து இது பார்த்திங்களா, இதை வந்து தோசை ஊற்றவும் தோசைக்கல்ல தேய்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து தோல் அப்படியே சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பரங்கி பிஞ்சு. இதை இது மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இந்த பொரியல் இருக்கும், ஹெல்த்தியானது. இப்போ அந்த பல்ப் இருக்குல்லையா, பரங்கி பூசணி, அதை மெல்லிசாக எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ நறுக்கியிருக்கேன். இப்போ அந்த அளவு காட்டினாலே இது பாதி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு நாலு மூணுலேருந்து நாலு பேர் அதை சாப்பிட்லாம் அந்த கிரேவி பச்சடி. அதுக்கு நாம் என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள். இப்போ பொட்டுக்கடலை, நல்ல கிரேவிக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை, சிகப்பு மிளகாய் ஒரு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், கடுகு, கொஞ்சம் வெல்லம், தேங்காய், அதாவது பொட்டுக்கடலைக்கு கொஞ்சம் குறைய தேங்காய் இருக்குது, புளி கரைசல். இந்த புளி கரைசலை விட்டுடுங்க, மீதி எல்லாம் நம்ம மிக்சியில் அப்படியே பச்சையாக நைஸாக அரைக்கணும். என்னென்ன, மிளகாய், பொட்டுக்கடலை, பெருங்காயம், கடுகு, வெல்லம், தேங்காய் துருவல், எல்லாத்தையும் ஒரு சட்னி மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுதான் நமக்கு கிரேவி. இது மிளகாய் நமக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், நம்ம தேவைக்கு தமிழ் புளி கரைசல். இப்போ கடாயில் நல்லா இந்த வேகணும் வந்து நல்லா வதக்க போகிறோம் அந்த காயை. ஸோ அதை மாதிரி எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு இந்த காயை போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சிம்மில் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க, வதக்கிட்டு மூடி வச்சு திறந்து வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ டெய்லி ரொட்டீனை நம்ம சாம்பார் ரசம் கூட்டு என்னென்னமோ செய்து சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் போடுங்க, ஒரு முக்கால் பாதம் வெந்துருச்சு. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, இதெல்லாம் நல்லா குழையவாக வேகணும். ஸோ அப்போ தண்ணி விட்டு, இப்போ அது எண்ணெயிலே வதங்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி இது வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு வேகட்டும். டெய்லி ரொட்டீனில் நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சாக இருக்கும். இது ஒரு ஈஸி டிஃபன், ஒரு போரிங் இல்லை ரொம்ப ஹெல்த்தி இன்னைக்கு வேலையாக இருக்குது, சிம்பிளாக அதை செய்யலாம் அப்படின்னா இது செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் செஞ்சபோதே நிறைய பேர் சாப்பிட்லாம். ஒரு பெரிய பத்தை வந்தாலும் சரி, இது மாதிரி இதுவாக இருந்தாலும் சின்ன பீஸ் எடுத்தாலும் சரி, இது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம். இப்போ வெண்ணெய் மாதிரி வெந்துருச்சு. இப்போ புளி கரைசல், திக்கான புளி கரைசல், இது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். புளிப்பு நம்ம இஷ்டத்துக்கு. இப்போ நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன், இதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா தண்ணி விடலாம், ஏன்னா இப்போ கொதிக்க அந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் என்ன திக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கிரேவி சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி கரைசலில் உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. புளி கரைசலை உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் புளி கரைசல் ரெடிமேடாக செய்து வச்சுட்டு அதை விட வீடியோ இருக்குது, நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா அப்படியே குறைவாக பாருங்கள், அப்படியே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் தண்ணி விடுறேன், ஏன்னா கொதிக்க இழுக்க நான் தண்ணி விடுறேன். அப்படியே ஆஃப் பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அப்படி இன்னும் கொஞ்சம் திக்காக போயிடும். ஸோ அது மாதிரி நம்ம தண்ணி விட்டு செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சாதம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே வேணாம், வெங்காயம் தொட்டுக்கலாம், முள்ளங்கி தொட்டுக்கலாம், அப்பளம், வத்தல், வெறுமனையாகவும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.